ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு உடல் வலி பிரச்சனை ரொம்பவே அதிகமா இருக்கா? உடல் வலி கியூர் ஆகணும் அப்படின்னா ஒரு சில காய்கறி வகைகளையும் பழ வகைகளையும் எடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது என்னென்ன காய்கறி பழ வகைகள் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பொதுவாவே செர்ரி பழத்துல ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையவே நிறைந்திருக்கு. இது உங்களுடைய உடல் வலியையும் மூட்டு வலியையும் கீழ்வாதத்தினால ஏற்படுற வலியையும் குறைக்க உதவும். டெய்லியுமே 45 செர்ரி பழங்களை நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். உடல் வலி குணமாகணும் அப்படின்னாவே பொதுவாவே ஆஸ்பிரின் மாத்திரை கொடுப்பாங்க. ஆஸ்பிரின் மாத்திரைக்கு மாற்றா அமைறதுதான் இஞ்சி. இந்த மாத்திரை செய்யற எல்லா வேலையுமே இஞ்சி உங்க உடம்புல செய்யும். உங்களுடைய தலைவலி மைக்ரேன் வலிய இந்த இஞ்சியே குறைச்சிரும். அதனால நீங்க இஞ்சிய கூடுமான வரைக்குமே உங்க உணவுல சேர்த்து வர்றது ரொம்பவே நல்லது. இஞ்சி பூண்டு லவங்கம் இது மூணுத்தையுமே தண்ணில போட்டு கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா கொதிச்ச உடனே ஆற வைங்க. இளஞ்சூட்ல இருக்க அந்த தண்ணீரை குடிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உடல் வலி குறையணும் அப்படின்னா ஒமேகா 3 அதிகமா இருக்கிற உணவு வகைகளை எடுத்துக்கணும். கடல் உணவுகள்ல முக்கியமா மீன்கள்ல தான் ஒமேகா 3 அதிகமா இருக்கு. இது உங்களுடைய உடல் வலியையும் அலர்ஜியையும் நீக்கும். ஒமேகா 3 நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். அதனால தாங்க வலி குறையுது. மீன்கள்ல இருந்து எடுக்கப்படுற ஆயில் இருதய குழாய் நோய்களுக்கு ரொம்பவே நல்லது. உங்களுடைய உணவுல நீங்க மீனை சேர்த்துக்கிட்டீங்க இல்ல மீன் எண்ணெய் மாத்திரை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிவியரா இருக்கிற உடல் வலி கூட கண்டிப்பா குறையும். மஞ்சள் தான் உங்களுடைய உடம்புல அலர்ஜி ஏற்படாம பாதுகாக்க உதவுது. நரம்பியல் அமைப்பு சீரா வேலை செய்யவும் இந்த மஞ்சள் தான் உதவுது. உங்களுக்கு ஏதாவது இடத்துல தச பிடிச்சிருந்தாலோ இல்ல காயம் ஏற்பட்டாலோ மஞ்சள் அந்த இடத்துல தடவினீங்கன்னா வலியும் அலர்ஜியும் குறையும். உங்களுக்கு செரிமான பிரச்சனை இல்ல அசிடிட்டி பிரச்சனைனால வயிற்றுவலி வந்ததுன்னா தயிர் தான் ஒரு சிறந்த மருந்து. நீங்க இத உணவோட சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடலும் குளிர்ச்சியாகும், உங்களுடைய உடல் வலியும் நீங்கும். நார்மலாவே புதினா இலைகளை சாப்பிடுறது ரொம்பவே உடலுக்கு நல்லது. இது உங்களோட தசை பிடிப்பை சரிப்படுத்துறதோட மட்டுமில்லாம உடல் பிரச்சனைகளால ஏற்படுற எரிச்சலையும் குறைக்க உதவுது. புதினா எண்ணெயை நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா தலைவலி நிச்சயமா குறையும். கிரீன் டீ குடிக்கிறதுனால உங்களுடைய உடல் எடை குறையறதோட மட்டுமில்லாம உங்களுடைய உடல் வலியும் நீங்கும். மிளகாய உங்களுடைய உணவு வகைகள்ல சேர்த்து வந்தீங்கனாலும் உங்களுக்கு உடல் வலி நிச்சயமா குறையும். கொரோனாவினுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க, சமூக இடைவெளியை கடைபிடிங்க, சுத்தமா இருப்போம், இந்த கொரோனாவை விரட்டுவோம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஐபிசி ஹெல்த்தோட தொடர்ந்து இணைந்திருங்க.